தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து திருமணம் ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்ற தலைப்பில் தியானிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பன, நீரே பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒருவராய் வானங்களை திரையைப் போல விரித்த தேவன், ஒருவராய் இந்த பூமியை பரப்பின தேவன், உம்முடைய ஞானத்தால், உம்முடைய அறிவால், உம்முடைய புத்தியால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்முடைய கரத்தை கொண்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். பிதாவே, நீர் பெரியவர், ஞானமும் வல்லமையும் உம்முடையது தாப்பனே. பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய புத்தி அறிவு வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பன, திருமணத்தை குறித்து நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீரே பெரியவர், உன்னதர். பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இப்போதும் தாப்பன, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லா வலி வேதனைகள் வியாதிகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். தாப்பனே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். போக்கையும் வரத்தையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கும் இவர்களை விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜீவனை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. தாப்பனை, இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். இவர்களுடைய வேலை, தொழில், இவர்களுடைய ஐஸ்வர்யம், வருமானம் எல்லாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா வியாதிகள், கொள்ளை நோய்களுக்கு விலக்கி தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனை, எங்கள் ஜபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன். அவருடைய பலத்தால், அவருடைய கிருபையால் நாம் வாழுகிறோம். நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகல நன்மைகளையும் கொடுக்கிறவர், நம்மை குறித்து யோசிக்கிறவர், நம்மை ஆசிர்வதிக்கிறவர், நம்மை தாங்குகிறவர். தேவனை நோக்கி பார்க்க பழக வேண்டும். அவருடைய சத்துவத்தின் வல்லமையினால் நாம் பலப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம திராணிலேயே வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கக்கூடாது. முடியாது, கர்த்தர் நம்மளை அந்த விதமாக உருவாக்கலை. அவருடைய பலத்தால் வாழ வேண்டும். அவருடைய பலன் எனக்கு வேண்டும். அவருடைய கிருபை எனக்கு வேண்டும். அவருடைய ஆசிர்வாதம், அவருடைய தயவு, அவருடைய ஆதரவு எனக்கு வேண்டும் என்று விரும்ப வேண்டும், நாட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை குறித்து ஜெபிக்க வேண்டும். நம்ம ஏன் இந்த காரியங்களெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஆர்வமாக இருக்கிறார். இந்த உலக மக்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்குது. நம் சார்பில் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில் தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நாம் ஜெபிக்கும் போது நம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்வுக்குள் நுழைந்து அவருடைய வல்லமையை நம் சார்பாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்போதும் நினப்பில் வச்சுக்கோங்க. என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்க பழகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். இன்றைக்கி ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்க இருக்கிறோம். தேவ சித்தமே என் நோக்கம் என்ற தலைப்பில் போன ஒரு அஞ்சு வாரமாக தியானித்து கொண்டு வந்தோம். அந்த டாப்பிக்கில் பேசுகிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ஆவியானவர் வந்து எனக்கு இந்த மெசேஜை போதிக்க சொன்னார். ஆக்சுவலாக திருமணத்தை குறித்து
எனக்கு ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே திருமணத்தை குறித்து பேச வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லியிருந்தார். கர்த்தர் பொதுவாகவே எனக்கு என்னோடய டாபிக்ஸை முன்னமே கொடுத்துருவார். பொதுவாக வழக்கம் ரொம்ப ரேர், இம்மிடியேட்டாக கொடுக்குறது வந்து ரொம்ப ரேர். பொதுவாக அந்த காரியத்தை குறித்து என் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சுருவார். அதுக்கப்புறம் டாப்பிக்லாம் கொடுத்துருவார். அப்படி ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே முன்பாகவே திருமணத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் எப்போன்னு தெரியல. அதனால் அதை வச்சுட்டு கர்த்தரை நோக்கி காத்திருக்கும்போது எழுதி வச்சுருவேன் இந்த காரியங்கள்லாம், ரைட், என்னென்ன டாபிக் கர்த்தர் மனசில் இருதயத்தில் போட்டு வச்சுருக்கிறார் அப்படின்னு எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சுட்டு அவர் சொல்கிற நேரத்தில் தான் அந்த போதிக்க ஆரம்பிப்பேன். உடனேலாம் ஆரம்பிக்க மாட்டேன். அந்த விதமாக இந்த வாரம் என்ன பேசணும்னு கர்த்தருக்கு முன்பாக காத்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் திருமணத்தை குறித்து பேச தொடங்க வேண்டும் என்று சொன்னார். அதனால தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. இது திருமணம் ஆனவங்களும் கேட்கலாம், ரைட். எங்கள் திருமணம் நல்லா இருக்கிறப்ப குடும்பம் நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் கேளுங்க. இன்னும் பலப்படுவீர்கள். உங்கள் திருமணமும் உங்கள் குடும்பமும் இன்னும் பலமடையும், இன்னும் சந்தோஷம் உண்டாகும், இன்னும் நன்மைகள் உண்டாகும், ரைட். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க, கட்டாயமாக கேளுங்க. நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து திருமணத்துக்கு அப்புறம் திருமணத்தை குறித்து படிக்க ஆரம்பிக்கிறேன். திருமணத்துக்கு முன்பாகவே நான் ரெகுலராக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது என்னுடைய வழக்கம். அப்போ பாருங்கள், கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக திருமணத்தை குறித்து அநேக காரியங்களை எனக்கு போதித்து வைத்திருந்தார். அதனால் பாருங்கள், எனக்கு திருமணம் ஆகும்போது அந்த திருமண வாழ்வை கையாளக்கூடிய ஞானமும் திராணியும் இருந்துச்சு. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடியே தேவனனை அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய ஊழியக்காரர்களின் போதனையின் மூலமாக என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதனால் ஆல்ரெடி திருமணம் ஆகும்போது ஐயோ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு முழிச்சுக்கிட்டலாம் இல்லை. கர்த்தர் அதுக்கான ஞானத்தை கொடுத்திருந்தார். அதனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், ரைட். எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, நான் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன், ரைட், கல்யாணம் ஆகாதவங்களாக தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறவங்க கேளுங்க, ரைட். நீங்கள் கேட்கும்போது நீங்கள் திருமண வாழ்வை ஒரு தைரியத்தோடு சந்திக்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ உங்களுக்கு இந்த போதனைகள் உதவும். ஒரு சிலர் வாழ்க்கையில் திருமணம் ஆயிடுச்சு பிரதர், ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை, ரைட், உறவாவெலாம் ஸ்ட்ராங்காக இல்லை, அநேக விரிசல் இருக்குது, சண்டை சச்சரவு இருக்குது, ரைட், அப்படின்னு சொல்கிறவங்களும் கேளுங்க, ரைட். உங்கள் திருமணத்தை கர்த்தர் சீரமைப்பார், ரெஸ்டோர் பண்ணுவார், சந்தோஷத்தை கொண்டு வருவார், சமாதானத்தை கொண்டு வருவார், அன்பை பெருக்குவார், அல்லேலூயா. இன்னும் உங்கள் திருமண வாழ்வை பலப்படுத்துவார். அதனால் இதை வந்து எல்லாருமே கேட்கலாம். திருமணமானவங்க, திருமணமாகி சந்தோஷமாக இருக்கிறவங்க, திருமணமாகி பிரச்சனையில் இருக்கிறவங்க, திருமணம் ஆகாதவங்க எல்லாருமே கேட்கலாம். எல்லாருக்குமே இது உதவியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். முதலாவது நம்ம டெக்ஸ்ட்டை வாசிச்சுருவோம். அல்லேலூயா டு ஜீசஸ். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26 வசனத்திலிருந்து வாசிப்போம். ரெண்டு வேத பகுதியை நம்ம டெக்ஸ்ட்டை வாசிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26. பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அடுத்து 27 வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 2 போங்க, ஆதியாகமம் 2. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே பார்க்குறோம், கர்த்தர் ஆதாமை உருவாக்குகிறார். முதல்ல ஏவாள் இன்னும் உருவாக்கப்படலை. கர்த்தர் ஆதாமை உருவாக்கி அவனுக்கு ஒரு தோட்டத்தை நட்டு, அவனுக்கென்று ஒரு தோட்டத்தை ஆயத்தம் பண்ணி,
அந்த தோட்டத்தில் வச்சு அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த தோட்டத்தை பாதுகாத்துக்கப்பான், தோட்டத்தை பண்படுத்து அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்து அவனுக்கு ஒரு கட்டளையும் கொடுக்குறாரு இல்லையா. அதெல்லாம் வாசிக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை நம்ம பின்னாடி தியானிப்போம். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்குள் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவனுக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தாப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கவனிங்க, ஏன் ஆதியாகமம், ஏன் இந்த டெக்ஸ்ட் அப்படின்னா, எதையுமே நம்ம வந்து ஒரு காரியம் எப்படி ஆரம்பிச்சுன்னு கற்றுக்கணும், அதோடைய ஆரிஜின், அது எப்படி உருவானது, எங்கேருந்து வந்தது, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் முதல் முதல்ல இந்த காரியங்களை குறித்து வேதாகமத்தில் எங்கே போதிக்கப்படுகிறது, என்ன நோக்கத்தோடு அது போதிக்கப்படுகிறது, என்ன கான்டெக்ஸ்டில், என்ன பேக்ரவுண்டில் அது சொல்லப்பட்டது, இதையெல்லாம் கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் என்ன சொல்லப்பட்டாலும் முதல்ல சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் தான் அடிப்படையாக அமைகிறது. இன்னொரு ஒரு காரியம் என்னென்னா, திருமணம் வந்து ஒரு மாம்சீகமான ஒரு மனித ரீதியான ஒரு யோசனை அல்ல. திருமணம் என்பது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய யோசனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி திருமணத்தை குறித்து பலவிதமான கருத்துகள் இருக்குது. பொதுவாக திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் திருமண வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மக்களுக்கு மத்தியில் திருமணம் வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அதிக அதிகமாக பரவிட்டுருக்கு, திருமண வாழ்க்கை வேண்டாம். ரெண்டாவது, இன்னொரு வகையில் பார்த்தோம்னா பல்வேறு விதமாக திருமணத்தை வந்து மனுஷனாக அவனுடைய யோசையின்படி அவனுடைய இச்சைகளின்படி மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கிறான் திருமணத்தோட டெஃபினேஷனையே. அப்போது அநேக குழப்பமான யோசனைகள் இருக்குது. திருமண மாணவங்க மத்தியில் கூட நம்ம பார்க்குறோம் அநேக திருமணங்கள் விவாகரத்தில் போய் முடியுது. திருமணமாகி இணைந்திருக்கிறவர்கள் மத்தியில் கூட எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க, ஒரு பலமுள்ள குடும்பத்தை கட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுதான் உண்மை நிலைமை. இன்றைக்கி ஏன் இந்த நிலைமை, ஏன் திருமணம் வந்து இப்படிப்பட்ட ஒரு 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 சோகமான இடத்துக்கு வந்துருச்சு,
அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பிரதானமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தரை விட்டு மக்கள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன பிரதர் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். இந்த மெசேஜை முழுசாக கேளுங்க, உங்களுக்கு புரியும். ரைட், நான் அதை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பாருங்கள், இந்த திருமணம் என்பது கர்த்தர் உருவாக்குனது, கர்த்தருடைய மனதின் ஆலோசனை, கர்த்தருடைய இருதயத்தில் இந்த ஆலோசனை உண்டானது. அவர் இந்த திருமணத்தை மனுக்குலத்திற்கு ஒரு ஈவாக கொடுத்தார். மனிதன் பலப்பட வேண்டும், அவன் பெருக வேண்டும், அவனுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவனுடைய வாழ்வில் நன்மை உண்டாக வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் திருமணத்தை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் பைபிளிலிருந்து. அப்போ இந்த ஹோல் கான்செப்ட், இந்த திருமணம் என்ற அந்த ஐடியாவே கர்த்தருக்குள்ளேருந்து வந்துருக்குது. இந்த திருமணம் என்பது ஏதோ பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு ஆண் வர்க்கத்தார் உண்டு பண்ணின ஒரு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஒரு சிலர் அப்படி யோசிக்கிறாங்க இல்லையே, பெண்களை கட்டுப்படுத்துறதுக்குன்னு இவங்களாம் ஒன்று உண்டு பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியெல்லாம் வேறு பேச்செல்லாம் வருது. இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்களை கட்டி போடுவதற்கு திருமணத்தை உண்டு பண்ணியிருக்காங்கன்னு ஆண்கள் யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம தமிழில் கூட ஒரு பேச்சு, என்ன ஒரு பேச்சு வழக்கு இருக்குல்ல, என்ன சொல்கிறோம், கால் கட்டுன்னு சொல்லுவோம் தெரியல, திருமணத்துக்கு வந்து இல்லையா, என்ன சொல்கிறோம், கால் கட்டி போடு. என் திருமணம் ஆகிட்டால் அவன் இஷ்டத்துக்கு ஆட முடியாது, அவனுக்கு வந்து ஒரு கால் கட்டு போடு, அப்படி தானே சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ பொதுவாக திருமணத்தை குறித்து என்னென்னமோ யோசனைகள் இருக்குது. ஒரு பக்கம் பெண்கள் இது வந்து தங்களை அடக்க உருவாக்கின ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி பார்க்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா, ஆண்கள் தங்களுடைய சுதந்திரத்தை பறிக்க பண்ண ஏன்னா இது வந்து செய்யப்பட்ட ஒரு சதித்திட்டம் மாதிரி பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஞ்சில் பார்க்குறாங்க. அனைய ஆண்கள்கிட்ட பேசுனீங்கன்னா, நல்லா தான் இருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் சுதந்திரம்லாம் போச்சுன்னு வாங்க. பெண்கள் பார்த்தா, நல்லா இருந்தேன், ஓஹோன்னு வந்திருக்க வேண்டியது, இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், ரைட் அப்படின்னு இன்னொரு கோஷ்டி பெண்களில் ஆட்கள் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை வச்சுருக்கிறாங்க திருமணத்தை குறித்து. இதில் பிரச்சனை என்னென்னா, எதுவுமே சரியான எண்ணம் கிடையாது. இந்த எண்ணங்கள், இந்த அபிப்பிராயங்கள், இதெல்லாமே மாம்ச ரீதியாக ரைட் நம்முடைய கண்ணோட்டம். இது தேவனுடைய கண்ணோட்டமே கிடையாது, தேவன் பார்க்கிற விதம் கிடையாது. தேவன் எப்படி திருமணத்தை பார்க்கிறார் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் திருமணத்தை குறித்து? ஏன்னா மனுஷன் படிப்படியாக கர்த்தர்கிட்டிருந்து விலக ஆரம்பித்தான். கர்த்தர்கிட்டிருந்து விலக ஆரம்பிக்க 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 கர்த்தரிடத்திலிருந்து வந்த காரியங்களை விட்டும் விலக ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த கிறிஸ்துவ தேசங்களாக இருந்தாங்க இல்லையா, ஐரோப்பிய தேசம், அமெரிக்க தேசம், இதெல்லாம் கிறிஸ்துவ தேசங்கள் என்று அழைக்கப்பட்ட தேசங்கள். அந்த தேசங்களெல்லாம் போய் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் கர்த்தரை வைராக்கியமாக பிடித்து கொண்டிருந்த மக்கள், கர்த்தரை சேவித்து கொண்டிருந்தவர்கள், கர்த்தருடைய வாழ்க்கையவே தங்களுடைய தேசத்தின் சட்டங்களாக வாழ்க்கை முறையாக அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்த ஜனம். அப்படிப்பட்ட ஜனத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறப்ப திருமணம் வந்து மதிப்புக்குரிய காரியமாக இருந்துச்சு, ரைட், விரும்பப்படத்தக்க ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா, அவங்க கர்த்தரை விட்டு விலகினாங்க, ரைட், அவருடைய வார்த்தையை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. முதல்ல அதான் வெளியில் போச்சு, கர்த்தர், கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படிப்படியாக குடும்பம் பாதிக்கப்பட்டது, கணவன் மனைவின்ற அந்த உறவு அது பாதிக்கப்பட்டது. இது வந்து எல்லா தேசங்களுக்குமே பொருந்தும்,
நான் இந்த தேசங்களை குறிப்பாக உதாரணமாக காமிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த கிறிஸ்டியன் லைஃப்பில் அவங்க இருந்தாங்க, இருந்து விலகி போனாங்க. அது வந்து நமக்கு ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபாக இருக்குது. அதனால் அதை எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ பாருங்கள், முதல்ல கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையை விட்டு வெளியேறுச்சு. அடுத்து பார்த்தோம்னா குடும்பம், குடும்பம் எப்படி நடத்தப்பட வேண்டும், குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய ரோல் என்ன, குடும்பத்துக்கான ஞானம், இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. குடும்பங்கள் உடைய ஆரம்பிச்சிச்சு, பிள்ளைகள் வளர்க்கப்படுகிற விதம் மாறுச்சு. அப்புறம் வளர்ந்த அந்த பிள்ளைகள் அவங்க திருமணத்தை குறித்த யோசனை, குடும்பத்தை குறித்த யோசனை இதெல்லாம் மாறுச்சு. திருமணம் வேண்டாம், திருமணம் இல்லாமல் ஒரு உறவுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற எண்ணம்லாம் வர ஆரம்பிச்சுது. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு வெளியே பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்தாங்க, அவுட்சைட், அவுட் ஆஃப் வெட்லாக்னு சொல்லுவோம் இல்லையா, திருமணம் ஆகாமல் பிள்ளை பெற்றுக்கொள்ளுகிற அந்த காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. இது ஏதோ ஒரு சிலர் இல்லை, தேசம் முழுசாக சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு பெரிய அளவில் நடக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் மூலமாக அபார்ஷன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு சில திருமணமே வேண்டாம், திருமணம் வந்து வேஸ்ட்டு, இட்ஸ் அ கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை, அது ஏதோ ஒரு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு பிஸ்னஸ் நடத்துகிற மாதிரி அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு லாயர் வக்கீல்லாம் வச்சு இந்த ப்ரீநப்ட் அக்ரிமெண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இப்படி பண்ணால் உனக்கு என் சொத்தில் பங்கு கிடையாது, விவகாரத்தனம் உனக்கு இது கிடையாது அது கிடையாது அப்படின்னு தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு நிறைய ப்ரீநப்ட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் யாரை திருமணம் பண்ணுறதுன்றதுக்கும் மாற ஆரம்பிச்சிது. ஆணும் பெண்ணும் திருமணம் அப்படின்ற அந்த பேசிக் ஒரு 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 அறிவு கூட அந்த சமுதாயத்தை விட்டு விலக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் எப்படி மாறிட்டாங்க, ஆண் ஆண், பெண் பெண், இப்படி பல விதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் திருமணம் குடும்பம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை விட்டு, அந்த கர்த்தர் ஏற்படுத்தின அந்த இன்ஸ்டிடியூஷனை விட்டு ரொம்ப தூரமாக விலகி போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு காலத்தில் என்ன நினச்சாங்கன்னா மனிதன் நல்லவன், கர்த்தர் இல்லாமல் கூட மனுஷனால் நல்லவனாக இருக்க முடியும், த என்லைட்மெண்ட் பீரியடுன்னு சொல்லுவாங்க சரித்திரத்தில். அந்த டார்வின் அந்த அவருடைய போதனைகள்லாம் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் சயின்டிஃபிக்காக நம்ம போவோம், அறிவின் அடிப்படையில் வாழ்க்கை அமைச்சிக்கலாம், மனுஷன் நல்லவன், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுவான், கர்த்தரை விட்டு விலகினான்னா அவன் வாழ்க்கை என்னாகும், அந்த சமுதாயம் என்னாகும், அந்த தேசங்கள் என்னாகும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி கண்கூட பார்க்குறோம், பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கி திருமணத்தை குறித்தும் குடும்பங்களை குறித்தும் இவ்வளவு குழப்பங்களும் கன்ஃபியூஷனும் சர்ச்சைகளும் இருப்பதற்கு காரணம் மனிதன் கர்த்தரை விட்டு விலக ஆரம்பித்தான், அவர் கொடுத்த வார்த்தையை விட்டு விலக ஆரம்பித்தான். அதான் ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது, நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டம், ஒரு பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். பைபிளில் கர்த்தர் திருமணத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய ஞானம் என்ன இந்த காரியத்தை குறித்து, இதைத்தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அவங்க கொடுத்த போதனை தான் ஊரை இந்த அளவுக்கு வச்சுருக்குது. நம்ம வந்து வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆதியாகமம் ஏன் இந்த விதமாக எழுதப்பட்டிருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பைபிளில் இருக்க எல்லா புக்குக்கும்
எல்லா புஸ்தகமுமே ஒரு ஒரு ஆர்டர்லி சிஸ்டமேட்டிக் ரைட்டிங்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு புஸ்தகமும் ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்குது, ஒரு ஒழுங்கோடு கர்த்தர் விரும்பின விதத்தில் சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக எழுதப்பட்டிருக்குது. எதுவுமே சும்மா ஏதோ சரி இது இது முதல் இருந்தால் நல்லாயிருக்கும் அது அப்புறம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி எழுதப்பட்டது கிடையாது. எந்த வசனம் எங்கே வருதுன்றதுக்கு கூட நோக்கம் இருக்குது பைபிளில். எனக்கு வந்து கர்த்தர் ஆதியாகமத்தை படிக்கணும்னு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். அது வந்து என் வாழ்க்கையில் ஒரு அசைன்மெண்ட். அதனால் இந்த புஸ்தகத்தை நான் அதிகமாக படிப்பேன். நான் பைபிள் படிக்க ஆரம்பித்து ஒரு 26 வருஷம் ஆகுது, ரைட். 1998 இன்றைக்கி வரைக்கும் படிச்சிட்ருக்கிறேன். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா 2012 கர்த்தர் இந்த புஸ்தகத்தை ஆதியாகமம் புஸ்தகத்தை ஸ்டடி பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த கடந்த 12 வருஷங்களாக இந்த புஸ்தகத்தை நான் ஆழமாக படித்து கொண்டு தியானித்து கொண்டு வருகிறேன். எத்தனையோ முறை வாசிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன், தியானிச்சிருக்கிறேன், போதிச்சிருக்கிறேன். இதில் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை என் வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்கிறேன். இதை குறித்து பேசுகிறது, குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கறது, என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது, என் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கறது, ரைட், ஃபேமிலி ப்ரேயரில் சொல்லிக் கொடுக்கறது, வெளியில் போதிக்கிறது, இதை குறித்து மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, ஆர்கியூ பண்ணுறது, இப்படி என்னென்னமோ, ரைட். இந்த புக்கு வந்து என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை வைத்திருக்கிறது. இந்த அளவுக்கு இதில் இன்வால்வ்டாக இருந்துமே 12 வருஷமாக கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் இதை குறித்து அதிக அதிகமாக போதித்து கொண்டு தான் வருகிறார். அதை நான் பிரமிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏன் இந்த புஸ்தகத்தை கர்த்தர் இந்த விதமாக எழுதியிருக்கிறார் அப்படின்னா, ஏன் முதல் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு முக்கியமான காரணம், யார் நம்ம கூட பேசுகிறார் அப்படின்றது நமக்கு விளங்கணும். பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? நம்மளுக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன கேட்குறோம்? நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு கேட்குறோமா இல்லையா? அதான் கேட்குறோம் இல்லை. ஏ சரி, அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், ஓகே. ஸ்கூலில் வாத்தியார் சொன்னார், சரி ஓகே. யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம முதல் என்ன கேட்குறோம்? நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு தான் கேட்குறோம் இல்லையா? ஏன்னா நம்ம யார் யார் சொன்னாலும் கேட்குற மாதிரி ஆட்கள் கிடையாது. தெரிஞ்சவங்க சொல்கிறதே நம்ம கேட்குறதில்ல ஒழுங்கா இல்லையா? அப்போ பாருங்கள், யார் பேசுகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். பேசுகிறவங்களுக்கு இதை குறித்து பேசுகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதும் முக்கியம். யாருனாலும் என்னத்தினாலும் சொல்லலாம் இல்லையா? வாய்க்கு வந்ததை சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்க முடியுமா? அப்போ கர்த்தர் வந்து ஆரம்பத்திலேயே தான் யார், தன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்கிறத கேட்பதற்கான காரணத்தை நமக்கு கொடுக்குறார். அதனால தான் முத வசனம் என்ன, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பைபிளில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வசனம் இதுதான், ரைட். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்ஸ் இந்த பைபிள் இந்த முதல் வசனம்தான். ஆதியில், ஏன்னா தேவன் தான் சகலவற்றையும் ஆரம்பித்தார். திருமணத்தை ஆரம்பித்ததும் கர்த்தர் தான். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் மட்டும் ஆரம்பிக்கல, ஆதியில தேவன் மனுஷனையும் படைச்சார், ரைட். மனுஷனை படைச்சிட்டு அவனுக்கு திருமணத்தையும் கொடுத்தாரு, மனைவியையும் கொடுத்தார். இப்போ ஆதியில் எல்லாத்தையும் ஆரம்பித்தது வச்சவர் தேவன் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறது நம்மளுக்கு நல்லது. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கண்டுபிடிக்கல கர்த்தர். இப்போ கொலம்பஸ்லாம் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார், வாஸ்கோடா காமா இந்தியாவை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. எக்ஸ்ப்ளோரர்ஸ்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய எக்ஸ்ப்ளோரர்ஸ் இருக்கிற பூமியை போய் கண்டுபிடிப்பாங்க, இருக்கிற நிலங்களில், ரைட். இப்போ கர்த்தர் வந்து கண்டுபிடிக்கல, உருவாக்குனார். அப்போ உருவாக்குனார் அப்படின்னும்போது இவ்வளோ பெரிய பூமியும் இப்படிப்பட்ட வானத்தையும் உருவாக்குவதற்கு எவ்வளவு வல்லமை வேணும், எவ்வளவு ஞானம் வேணும்? ஏன்னா கர்த்தர் வந்து இந்த பூமியை வெறும் வல்லமையினால் மட்டும் உருவாக்கலை,
அளவில்லாத ஞானத்தினால் உருவாக்கினார். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் விஸ்டம் அண்ட் பவர் அண்ட் மைட். ஞானம் வல்லமை ரெண்டும் சேர்ந்து செயல்பட்டது. ஆதியாகமத்தில் பொதுவாக வல்லமை தான் நமக்கு தெரியுது. நீங்கள் நீதிமொழிகள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா 3:19 கவனிங்க. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனி பெய்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த உலகம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டது எப்படின்னா, கர்த்தருடைய அளவில்லாத ஞானம், அவருடைய அளவில்லாத வல்லமை, இதன் அடிப்படையில் தான், இதை பயன்படுத்தி தான் வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இவ்வளவு காரியங்களை செய்தவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார், ஒரு கட்டளை கொடுக்குறார்னா அதை கேட்டு அதன்படி செய்வது நமக்கு நல்லது. ஏன்னா அவருக்கு, அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு தெரியும். எது சரி, எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாதுன்னு அவருக்கு தெரியும். அவர் உருவாக்கின பூமி, மனுஷன் இவ்வளவு பாவங்களை பண்ணி, இவ்வளவுக்கு அறிவில்லாத காரியங்கள், நிறைய காரியங்கள் பண்ணியுமே இந்த பூமி இன்னும் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருக்குது. இந்த வானம் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த டிஸ்ட்ரக்ஷன் மேன் ஹேஸ் ப்ராட் அப் ஆன் திஸ் எர்த், மனிதன் எவ்வளவோ காரியங்களுக்கு இந்த பூமியில் தீமையான காரியங்களை செய்துமே இந்த பூமி இன்னும் மனுஷனுடைய, மனுஷனை ஆதரித்து கொண்டு இருக்கிறது, ஜீவனை ஆதரித்து கொண்டு இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உருவாக்குனவர்னால எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியும் இல்லையா? அதுவும் கர்த்தர் வந்து நம்மள மாதிரி 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் கிடையாது. அவர் நித்திய தேவன், அவர் தான் சகலத்தையும் ஆரம்பித்தவர், ஆதியில தேவன். அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் உருவாக்குனார், வானத்தை உருவாக்குனார், வானத்தை, வான தூதர்களை உருவாக்குனார், ரைட், பரலோகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் உருவாக்குனார், இங்கே பூமியை உருவாக்குனார், பூமியில் ஜீவனால் அவர் தான் நிரப்பினார், வானத்தில் பறவைகள், சமுத்திரத்தில் மச்சங்கள், பூமியில் மிருகங்கள், அதுக்கப்புறம் மனுஷனை உருவாக்கினவரே அவர் தான். அதனால தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு காமிச்ச, ஏன் காமிக்கிறார் அப்படின்னா உனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தைகள்லாம் யார் என் கூட பேசியிருக்கிறா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா? சகலத்தையும் உருவாக்கின தேவன், நமக்கு நன்மை எது, தீமை எது, ஆசீர்வாதம் எது, சாபம் எது, நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் போது நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. திருமணத்திலையும் அப்படி தான், திருமணத்திலையும் அதே ஃபார்மேட்டு தான். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த, சிருஷ்டித்த தேவன் திருமணத்தையும் உருவாக்கினார். அதனால தான் அந்த வேத பகுதியை நம்ம பார்த்தோம். ஆதியில் கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று கண்டு அவர் பெண்ணை உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. திருமணத்தை அவர் தான் உண்டு பண்ணினார். திருமணம் என்பது கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய மனதில் உதித்த அருமையான ஆலோசனை, மனிதனுடைய லாபத்திற்காக, மனிதனுடைய பிரயோஜனத்திற்காக, மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்காக, மனிதன் இன்னும் பலப்பட வேண்டும், அவன் பெருக வேண்டும், தேவன் அவனுக்காக வைத்திருக்கிற அந்த காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு ஒரு நல்ல ஈவாக கொடுக்கப்பட்ட காரியம்தான் திருமணம். இந்த காரியங்கள் நான் இப்போ கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் நம்ம படிப்படியாக கொஞ்சம் ஆழமாக தியானிப்போம் பின்னாடி. பாருங்கள், இந்த திருமணம், இந்த குடும்பம்ன்ற அந்த ஐடியாவை குலைக்கிறதுக்கு இன்றைக்கி உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளவோ என்னென்னத்தையோ பேசுகிறாங்க, என்னென்ன புஸ்தகத்தை எழுதுகிறாங்க, என்னென்னமோ படம் தயாரிக்கிறாங்க இப்போலாம், சீரியல்கள் இருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்திற்கு விரோதமான காரியங்கள், எவ்வளவோ காரியங்கள் வெளியில் வருது, பேசப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. திருமணம் குடும்பம் வந்து
என்னைக்கு இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு அட்டாக் இருக்குது அது இதுக்கு விரோதமாக. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இது தேவனுடைய ஆலோசனை. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நித்தியமானவர், நிரந்தரமானவர். அவருடைய ஆலோசனையாகிய அவருடைய திட்டமாகிய இந்த திருமணமும் நிரந்தரமாக இருக்கும். இது அழிக்கப்பட முடியாது, கர்த்தர் விடமாட்டார். ஆளலும் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, நீதிமொழிகள் 21:30, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அழலுய, இன்றைக்கி பெரிய ஞானி மாதிரி யார் யாரும் என்னென்னத்தையோ பேசலாம். ரே இவங்க தான் என்னமோ புத்திமான் மாதிரியும், ரே மற்றவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு சிலர்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊரில் போகிறவன் வரவெல்லாம் இப்போ யூடியூப் போட்டு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, டிக்டாக்கு, அது இதுன்னு ஒவ்வொன்றுலேயும் ஆலோசனை சொல்லிட்டு திரிகிறான். ஆனால் கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. திருமணம் என்பது கர்த்தர் உருவாக்கின ஒரு காரியம், அதை யாரையும் அதை வந்து யாருமே அழிக்க அவர் விட மாட்டார். இது நிரந்தரமாக நிற்கும். நிரந்தரமாக நிற்கிறது மட்டும் இல்லை, மனுக்குலத்திற்கு ஆசீர்வாதமாக, மனுக்குலத்தை பலப்படுத்தக்கூடிய காரியமாக இது தொடர்ந்து செயல்படும். கர்த்தர் செயல்பட வைப்பார். அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்குது பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு போகலாம், 5 அதிகாரத்தில் பாருங்க. இந்த இஸ்ரவேலின் தலைவர்கள்லாம் பாருங்க, நம்முடைய அப்போஸ்தலர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு வந்து சிறையில் போட்டு வச்சுருக்கிறாங்க. அடுத்த நாள் விசாரிக்கிறாங்க, விசாரிச்சுட்டு அவங்க வந்து கர்த்தருக்கு தான் நாங்கள் கீழ்படிவோம்னு சொல்லும்போது அவங்கள கொலை பண்ண முயற்சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கமாலியல் என்ற ஒரு அருமையான ஒரு பரிசேயன், இவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய போதகர், இவர் கடையில் தான் அவர் படித்தார். ரைட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ராபாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ராபாய்களிலே ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ராபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவர் எந்திரிச்சு நிற்கிறார், நின்று ஒரு அருமையான உபதேசம் சொல்கிறார் பாருங்களேன். அவர் என்ன சொன்னார்னு கொஞ்சம் பார்ப்போம். 35 வசனத்திலிருந்து, சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய்ப்போனார்கள். ஒருத்தன் எழும்பி என்னென்னத்தையோ சொல்கிறான், போதிக்கிறான், பின்னாடி ஒரு கூட்டம் போகுது. அப்புறம் அவன் செத்து போகிறான். அவன் செத்து போனோன்னே எல்லாம் அவனோட போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களில் கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இவனும் பாருங்கள், எழும்பி ஒரு கூட்டத்தாருக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி அவன் பின்னாடி இழுத்துட்டு போகிறான். அப்புறம் அவன் செத்து போனான். அவன் செத்து போனதுக்கப்புறம் அவன் பின்னாடி வந்து இப்போ வந்த ஆட்கள்லாம் இப்போ அவ்வளோதான் சிதறடிக்கப்பட்டனர். 38 வசனம், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும், கவனிங்க, இந்த பாயிண்ட்டை காமிக்கிறது தான் இங்கே கூட்டு வந்தேன். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் அழிந்து போகும், தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. இங்கே சுவிசேஷத்தை குறித்தும் இயேசுவை குறித்த போதனை குறித்தும் சொல்கிறாருன்னு தெரியும் எனக்கு. ஆனால் இங்கே ஒரு பிரின்சிபிள் இருக்குது. ரைட், இது இங்கே வந்து ஒரு கோட்பாடு, ஒரு பிரமாணம் இருக்குது. கர்த்தர் உருவாக்கின காரியங்கள், கர்த்தருடைய இருதயத்திலிருந்து வந்த காரியங்களை மனுஷன் அழிக்க முடியாது, விடமாட்டார். அதுவும் பாருங்கள், இந்த திருமணம் என்பது மனுக்குலத்தின் அடிப்படையான ஒரு காரியம். குடும்பம் என்பது மனுக்குலத்திற்கு அடிப்படையான ஒரு காரியம். ரைட், ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் சொசைட்டி. கர்த்தர் கொடுத்த ஈவு கர்த்தருடைய ஞானத்தினால் உருவான ஒரு அருமையான விலைமதிப்பற்ற ஒரு ஆலோசனை. திருமணம் என்பது மடிந்து போகிற மனுஷர்களுடைய புத்தியில் உதித்த ஆலோசனை கிடையாது. ஒரு சிலர் யோசிக்கிற மாதிரி
குகையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஆதிவாசிகள் ஆதி மனிதர்கள் இருக்கிறாங்களே, அவங்க யோசித்த இந்த விஞ்ஞான காலத்துக்கு இந்த விஞ்ஞான உலகத்துக்கு ஒத்து வராத ஒரு பழங்காலத்து பிரயோஜனமில்லாத ஒரு சம்பிரதாயம் கிடையாது இது. ஹல்லேலூயா. திஸ் இஸ் நாட் அன் ஆர்கேக் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து ஏதோ மனுஷனுடைய ஒரு ஒரு கன்வீனியன்ஸுக்கு மனுஷனாக யோசித்து மனுஷனாக ஆயத்தம் பண்ணின ஒரு சடங்கு கிடையாது. இது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு ஆலோசனை. கர்த்தர் மனிதன் பெருக வேண்டும், அவன் பலமடைய வேண்டும், அவன் இன்னும் வல்லமையுள்ளவனாக மாற வேண்டும், தேவ தரிசனங்களை அவன் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு விரும்பி அவனுக்கு ஒத்தாசையாக இருக்கும்படி அவனுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு அருமையான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் மேரேஜ். குடும்பம் என்பது கர்த்தர் உண்டாக்கின காரியம், கர்த்தர் விரும்பின காரியம், விரும்புகிற காரியம். கர்த்தர் என்ன சொல்ல, நான் கர்த்தர், நான் மாறாதவர், கர்த்தரும் மாறமாட்டார், அவருடைய ஆலோசனை ஆகிய திருமணமும் மாறாது. ஹல்லேலூயா. மனுஷன் இருக்கிற வரைக்கும் திருமணமும் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, திருமணம் என்பது வானத்தின் பூமியும் படைத்த கர்த்தருடைய மனதில் உதித்த ஒரு அருமையான ஆலோசனை. இது சர்வ வல்லவர் நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய நன்மைக்காக கொடுத்த ஒரு விலைமதிப்பற்ற ஒரு ஈவு. இந்த காரியங்களை குறித்தெல்லாம் இனிமேல் தியானிக்க போகிறோம். எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லிட்டேன் உங்களுக்கு, இனிமேல் வருகிற மெசேஜஸில் இதை குறித்து நம்ம கொஞ்சம் ஆழமாக தியானிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.